கேள்வி என்ன? தலைப்ப மட்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க. தலைப்பு மல்லியப்பூ இல்லைங்க நடுவர்களே, தலைப்பு. மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? நாங்க ஏதாவது ஒவ்வொரு ஊரா உங்க வீட்டுல பொண்ணுருக்கான் உங்க வீட்டுல பொண்ணுருக்கான்னு அலையிறோம்ல, நீ பேசாம இருக்க வேண்டியதானே? நீ ஏன் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ள நல்லா இருக்கானான்னு எங்களை தெருவில் இழுத்து விடுற? எங்களை விட கொஞ்சம் அழகா வருமோ அப்படின்னு ராகு காலமா வந்து வாக்குது. நீங்க எமகண்டமா இருந்தா நாங்க ராகு காலமா தான் வருவோம். ஆனா நடுவர் அவர்களே வந்ததுல இருந்து பொண்டாட்டி அவ்வளவு குறை சொன்னாரு, குடும்பத்தை பத்தி அவ்வளவு பேசினாரு. குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசணும்னா ஒரு தகுதி வேணுங்க. ஏன் இவருக்கு என்ன தகுதி? இல்ல தகுதி இல்ல நடுவர் அவர்களே. அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, ரெண்டு புள்ள இருக்கு, பண்ணி இந்த குட்டி போடுது. என்ன உங்க எவ்வளவு இங்க போய்கிட்டு இருக்கு? என்னங்க சும்மா பொண்டாட்டி இருக்குது குட்டி இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? மீசம் வச்சிருக்கான் கருப்பா முச்சிக்கு தாங்க மீசம் இருக்குது. நீ போட தேவையில்லாம இழுத்து விட்டு என்ன சரிபடி அங்க போய் பாவல இருக்கும். சும்மா வந்து மீசம் இருக்கு தாடி இருக்குதுன்னு. நடுவர் அவர்களே குடும்பத்தை பத்தி பேசணும்னா குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியாது? ஒண்ணுமே தெரியாதுங்க. இந்த பையன் எல்லாம் மாட்டுக்கு செனையூசி போடுறவன். அடே அப்பா, இந்த பையனுக்கு குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்? செனவீசி குடுப்பாமே தள்ளி உட்காருங்க, பக்கத்துல உட்காராதீங்க. அந்த பையன் ரெண்டு ஊசி வச்சிருக்கிறாரு. மாட்டுக்கு செனவீசி போட்டு குடும்பம் தான் உற்பத்தி பண்ணி விடுறேன். மாட்டு குடும்பத்தை உற்பத்தி பண்ண கூடாது, உன்னோட குடும்பத்தை உற்பத்தி பண்ணணும். இருக்கா கல்யாணமானா? நான் நல்லா உட்காந்துக்கிறேன். நானா அம்மா ஜன ஊசி வச்சிருக்கேன், நீ தள்ளி உட்கார்ற. அவன் வச்சிருக்கங்கிறாங்க. என்ன பேரு? குடும்ப தலைவர், கணவர், புருஷர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? பேமுளி மேன். மாமா 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 ஒரே மாமா தான் கேட்டேன். மாமா 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 எத்தனை ஊர்ல போய்
கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.